ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினிமேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் இக்வேஷன் எபிசோட் நம்பர் 1. இந்த சீரீஸோட ட்ரைலர் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ வித்தவுட் எனி லேட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் ஜோஷா ஆல்ரெடி நாவல்ஸு ஸ்டோரிஸ் எழுதி நெட்டில் பப்ளிஷ் பண்ணுற ரைட்டர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்ம ஜோஷா ஒரு ஃபாரன்சிக் கிரைம் நாவல் பற்றி எழுதிட்டு இருக்காங்க. அந்த கதையை வேறு எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஜோஷாவோட அம்மா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க, கூப்பிட்டா காதே கேட்காத உனக்கு, எவ்வளோ நேரம் கூப்பிடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட ஜோஷா, அம்மா கொஞ்சம் நேரம் தான் என்னை எழுத விடுங்களேன், கொஞ்சம் நேரமாச்சு யோசிக்க விடுறீங்களா அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம ஜோஷா அம்மா சொல்கிறாங்க, காலேஜ் ஹாஸ்டலுக்கு கிளம்புறதுக்கு உன்னோட திங்ஸ் தான் பேக் பண்ணிட்டு இருக்கேன், என்ன வேணும் என்ன வேணான்னு சொன்னால் அதனால் பேக் பண்ண முடியும், என்னெல்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜோஷா நாவல் பற்றி யோசிச்சுட்டு எல்லாமே வேணும் எல்லாத்தையுமே எடுத்து வைங்கன்னு சொல்கிறா. அது கேட்ட அவங்க அம்மா, நேற்று தான் இதெல்லாம் வேணான்னு மறுபடியும் இதெல்லாம் எடுத்து வைக்க சொல்கிறேன், என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜோஷா மனசுக்குள்ளே, ஆமாம்மா எல்லாத்தையும் வேணான்னா விடவா போறீங்க அப்படின்னு மனசில் பேசிட்டுருக்கா. உடனே அவங்க அம்மா எது இருந்தாலும் கொஞ்சம் சவுண்டா பேசன்னு சொல்றாங்க, அம்மா உலகத்துல நீங்க தான் பெஸ்ட் அம்மா அப்படின்னு சொல்றா. அதே டைம்ல அவங்க அப்பா வராரு, அவங்க அப்பா இருந்துகிட்ட அப்ப நான் பெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவங்க அப்பா கிட்ட நம்ம ஜோஷா சொல்றா, நீங்க தான் உலகத்துல பெஸ்ட். அப்பா கை செலவுக்கு அவளுக்கு காசு கொடுக்குறாங்க. உடனே நம்ம ஜோஷா சொல்றா, இப்பெல்லாம் யாரு கையில காசு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா, எல்லாமே டிரான்சாக்ஷன் தான், எனக்கு விசாட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கன்னு சொல்றா. உடனே அவங்க அம்மா இருந்துகிட்டு உங்க அப்பா கிட்ட இப்படியா பேசுவ அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஜோஷா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அவங்க அப்பாவும், சரி உங்க அம்மாவை நான் சீக்கிரமா பண்ணிட சொல்றேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபேஷியல் பேக் எடுத்து வைக்கவா அப்படின்னு கேட்க நம்ம ஜோஷாவும் எடுத்து வைங்கன்னு சொல்கிறான். இது இப்படி இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, ஒரு கத்தியை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் தன்னோட க்ளவுஸ் மாஸ்க் எல்லாம் கட்டிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சின்ன ப்ராப்ளம் தெரியுது, போன டைம் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் இருக்கான்னு கேட்குறான். அவங்க ஃப்ரெண்டும், ஆ இருக்கு நான் போய் கம்ப்யூட்டரில் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லி லேப்டாப்பை ஆன் பண்ணுறான். அப்போது அதே லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ ஜாஃபான்ஜோ கிட்ட சொல்கிறா, உன்னோட மாஸ்கை திடீர்னு கைட்டாத, நம்ம ரெண்டு பேரும் என்ன தான் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உன்னோட ஃபேஸ் நான் எப்போல்லாம் பார்க்குறனோ அப்போல்லாம் எனக்குள்ள அட்ராக்ஷன் வருது, தயவு செஞ்சு உன் மாஸ்கை இப்படி சடனால கைட்டாதன்னு சொல்கிறா. ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்க மாட்டேன். லேப்டாப்பில் செக் பண்ண போன ஜாஃபான்ஜோ ஃப்ரெண்டு லேப்டாப் ஓப்பன் பண்ண உடனே அதில் நம்ம ஜோஷா எழுதுன நாவலை பார்க்குறாங்க, அதையும் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாவல் ஏன் இவ்வளோ லாஜிக்கே இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறான். இதை கேட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணு, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ப்ரொஃபஸர் கூட படிக்கிறாரு தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இந்த நாவல் எழுதுகிற பொண்ணு நம்ம யூனிவர்சிட்டியில் தான் அட்மிட் ஆயிருக்கான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இது எல்லாத்தையுமே நம்ம ஜாஃபான்ஜோவும் கேட்டுட்டு தான் இருப்பான். அடுத்த சீனில் நம்ம ஜோஷா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்டு எதுக்கு என்ன ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ண வரலன்னு சொல்லி கேட்குறான். உடனே இவன் சொல்கிறா, டே நான் உன்னோட ஃபோன் பிக் பண்ணதே அதிகம், உன்னை ஏர்போர்ட்டில் வேறு பிக் பண்ணணுமா, சரி சரி அதெல்லாம் விட, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் இருந்துக்கிட்டு, அடி பாவி நான் என்ன ஊசுத்தவா போனேன், என்னோட காம்படிஷனுக்கு போனேன், அட்லீஸ்ட் நான் காம்படிஷனில் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு வார்த்தையாச்சும் கேட்டியா, சரி சரி உன் ஏபிசி காம்படிஷனு எப்படி போச்சு அப்படின்னு கேட்கவே அவன் சொல்கிறான், அடி பாவி காம்படிஷன் பேர் கூட தெரில, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த காம்படிஷனில் ப்ரோக்ராமிங்கில் நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். உடனே நம்ம ஜோஷா சொல்கிறா, ஓ அப்படி அப்படியா, சரி சரி அதெல்லாம் விட, கிஃப்ட் என்ன வாங்கிட்டு வந்தேன், மறுபடியும் அதையே கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் எங்கே இருக்கேன்னு கேட்கவே நம்ம ஜோஷாவோட ஃப்ரெண்டு, கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவள் ஃபோனை வச்சிடுவா. அவன் நம்ம ஜோஷாவோட ரூமுக்கு வெளியே தான் இருப்பான், நம்ம ஜோஷாவும் கரெக்டாக கதவை திறந்துருவா. மறுபடியும் எங்கடா எடுறா என் கிஃப்ட் அப்படின்னு கேட்க அவன் ஒரு சாக்லேட்டை எடுத்து கொடுக்குறான். போடா நீயும் உன் சாக்லேட்டோன்னு சொல்லி அவன் மூஞ்சி மாதிரியே அதை தூக்கி போட்டுடுறான். அப்புறம் தன்னோட லேப்டாப்பில் அவன் நாவல் எழுதுறதுக்கு வர கமெண்ட்ஸாக படிச்சுட்டு இருக்கான். அவன் இருந்துக்கிட்டு சவுண்டாக படி, அப்படி என்ன கமெண்ட் தான் எழுதிருக்குன்னு பார்க்கலான்னு சொல்ல நம்ம ஜோஷாவும் படிக்கிறான். அதில் அப்படி என்ன எழுதிருக்குன்னா, ஆத்தர் ரொம்பவுமே ஃபன்னியாக இருக்கார், ஆனால் என்ன ஆனால் சொல்லு ஆனால் அந்த கதை ரொம்பவுமே இல்லாஜிக்கலாகவும் நான்சென்ஸாகவும் இருக்குன்னு எழுதியிருக்கு. இது கேட்டு ஜோஷாவோட ஃப்ரெண்டு சிரிக்கிறான். உடனே நம்ம ஜோஷா சொல்கிறா, வெளில போடா, என் ரூம்ல என்ன ஸ்டே பண்ண போறியா என்ன அப்படின்னு கேட்குறா. எனக்கு என்ன உன் கூட ஸ்டே பண்ணணும்னு ஆசையா, நான் என்னோட வீட் கீஸை தொலைச்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் யாரும் இல்லை, உங்கள் அம்மா தான் ஸ்டே பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் நம்ம யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் நீ உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டு ஜோஷா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, ஓ அப்படியா, சரி சரி காலைல பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த நாள் காலையில் நம்ம ஜாஃபான்ஸை காட்டுறாங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட. அவன் தன்னோட ப்ரொஃபஸர் கிட்ட பேசிட்டு இருக்கான், இந்த மாதிரி புது ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்றேன். இது கேட்ட ப்ரொஃபஸர், ரொம்ப நல்ல வேலை தான், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ற போல அப்படின்னு கேட்கறாரு. மட்டும் இல்லாம நீ ஸ்டூடெண்ட் யூனியன் சேர்மனா இருக்கிறதும் நல்லதுதான் சொல்றாரு. அது கேட்டு நம்ம ஜாஃபான்ஜோ சொல்றான், நான் மட்டும் யூனியன் சேர்மனா இல்லனா உங்களோட அசிஸ்டண்டா சேர்த்துக்க மாட்டேன்னு மிரட்டிங்க, இப்ப நல்லா இப்படி பேசுறீங்களா அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ப்ரொஃபஸர், நான் மெயினா உன்னை சேர்மனா ஆக்குனது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து மற்ற டிபார்ட்மெண்ட் காரங்க என்னடா இவங்க எப்பா பாரு விசித்திரமா இருக்காங்கன்னு நினைச்சிடக்கூடாதுல, அதனாலதான் உனக்கு அந்த பொசிஷனா
அலாட் பண்ணுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஜாஃபன்ஸ், ப்ரொஃபஸர் ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறான். அதுவா, எனக்கு ஒரு கேஸ் கன்சல்ட் பண்ண சொல்லி வந்திருக்கு, அதை பற்றி டீட்டெயில்ஸ் மெட்டீரியல்ஸும் இமெயிலும் அனுப்பிச்சிருக்காங்க, நான் அதை உனக்கு சென்ட் பண்ணுறேன், எனக்கு அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுன்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த ரிப்போர்ட்லாம் எழுதுறது சுத்தமாக பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல, அதனால தான் உன்னை பண்ண சொல்கிறேன்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஜாஃபன்ஸோ சரி ஓகே நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சு டைமில் ஜாஃபன்ஸோட ஃப்ரெண்டு வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா பசங்களும் வந்தாச்சு, ஒரே ஒரு பொண்ணு தவிர, அவ பேரு ஜோஷா, சைனீஸ் டிபார்ட்மெண்ட், எவ்வளோ வாட்டி கால் பண்ணியாச்சு பட் எடுக்கவே இல்லைன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஜாஃபன்ஸோ சரி ஓகே நான் அவளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், மீதி ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கேம்பஸ் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிடுறான். நம்ம ஜோஷா ட்ரெயினில் வந்துட்டு இருப்போம், அவளோட லேப்பில் ஒர்க் பண்ணிட்டு அவளோட ஃபோனு வைப்ரேட் ஆகுறத பார்த்து யாரா இது புது நம்பராக இருக்குன்னு எடுத்து பேசுறதுக்குள்ள ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. உடனே லேப்பில் வீடியோ கால் வருது, அதை அட்டன் பண்ணால் நம்ம ஜாஃபன்ஸோ நான் ஸ்டூடெண்ட் யூனியன் சேர்மன் பேசுகிறேன், உங்களை கேம்பஸ்க்கு கூப்பிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறான். உடனே ஜோஷா அவள் இறங்க வேண்டிய ஸ்டேஷனும் தாண்டி போனதை கவனித்து சொல்லவே நம்ம ஜாஃபன்ஸோ உடனே அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி ரிட்டன் டிக்கெட் வாங்கிட்டு வா, நான் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறேன்னு சொல். ஜாஃபன்ஸோ சொன்ன மாதிரியே ஜோஷா ரிட்டன் டிக்கெட் வாங்கிட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சி நான் தான் ஜோஷா, கால் பண்ணிட்டே இருக்காதிங்க, கொஞ்சம் நிறுத்துங்க, என் ஃபோனு ரொம்பவுமே ஹேங் ஆகுதுன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் டிக்கெட் வாங்கிட்டு எப்படி அவள் வந்தான்னு கதகதையாக சொல்கிறா. உடனே நம்ம ஜாஃபன்ஸோ இருந்துக்கிட்டு நீங்கள் ஆல்ரெடி 1 hour லேட்டுன்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ஜோஷா என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோம் போ, அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கி தரவா அப்படின்னு கேட்குறா. உடனே நம்ம ஜாஃபன்ஸோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வாங்க போகலான்னு சொல்கிறோம். அதை கேட்ட ஜோஷா உங்களுக்கு வேணாம் பரவாயில்ல, நான் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து எதுவுமே சாப்பிடல, நான் வேணும்னா ஏதாச்சும் வாங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஜாஃபன்ஸோ டைம் பார்த்துட்டு 5 minutes டைம் தரேன் போய் ஏதாச்சும் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு போகிறா. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நம்ம ஜாஃபன்ஸோ கிட்ட என்னோட ஃபோனில் மறுபடியும் பேட்டரி டவுன் ஆகிடுச்சு, ஒரு 100 rupees கடன் தரீங்களா, என்னோட ஃபோன் சார்ஜ் ஏறணுன்னு உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொல்லவே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாஃபன்ஸோவும் காசு கொடுக்குறோம். அப்புறம் ஜோஷா கேப்ல அவரோட திங்ஸை எடுத்து வச்சுட்டு இருக்கா. உடனே கேப் டிரைவர் சொல்றான் சீக்கிரமா எடுத்து வைங்க மேடம், இங்க பார்க்கிங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஜோஷா ஒரு செகண்ட் இருந்து சார், என்னோட லக்கேஜ்ல ரொம்பவுமே வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் இருக்கு, வேல்யூபிளான புக்ஸும் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு சொல்லவே அப்படி என்ன வேல்யூபிளான புக் வச்சிருக்கா அப்படின்னு ஜாஃபன்ஸோ போய் பாக்குறான். அங்க பார்த்தா நிறைய கிரைம் அண்ட் டிடெக்டிவ் நாவல்ஸ் இருக்கும். ஓஹோ இதான் மேடம் ரொம்பவுமே வேல்யூபிளான நாவல்ஸ் சொன்னாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கேப்ல போயிட்டு இருக்காங்க. கேப்ல போகும்போது நம்ம ஜோஷா சொல்றா, நான் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, இந்தாங்க டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இருந்தாலும் நம்ம ஜாஃபன்ஸோ எதுவும் வேண்டாம்னு கேட்ட ஜோஷா, நீங்க இவ்வளவு பொலைட்டா இருக்கீங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க நமக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணா அவங்களுக்கு நம்ம திருப்பி ஹெல்ப் பண்ணணுமா, அதுதான் நல்ல பழக்கம் அப்படின்னு பேசிக்கிட்டே நம்ம ஜாஃபன்ஸோட போனை பாக்குறா. அதுல ஜாஃபன்ஸோ ப்ரொஃபசர் அமைச்ச மெட்டீரியல் கன்சல்டேஷனோட இமெயில படிச்சுட்டு இருக்கு. நம்ம ஜோஷாக்கு தான் ஆல்ரெடி இது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, அவன் படிச்சுட்டு இருக்கும்போது கூடவே இவளும் படிச்சிருக்கா. அவன் அந்த பேஜஸ் ஸ்க்ரால் பண்றதுக்குள்ள ஐயோ நான் அதை படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சீட்டை பிடிச்சி வலிக்க அந்த சீட் பெண்ட் ஆகிடுது. அதை பார்த்த டிரைவர் இந்த சீட்டுக்கு என்னாச்சு, நேத்து தானே ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்றோம். உடனே நம்ம ஜோஷா சாரி சாரி காலையில இருந்து உங்களுக்கு நான் ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இது இப்படி இருக்க ஜோஷாவோட அம்மா அப்பா அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. உடனே ஜோஷாவோட அம்மா அவளை தீட்டிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பேசிக்கணும், யூனிவர்சிட்டியில ரிஜிஸ்டர் பண்ண நம்ம கூட தான் அவள் வந்திருக்கணும், அவ என்னடானா நானே யூனிவர்சிட்டியில என்ரோல் பண்ணிக்கிறேனோ, அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தை நான் தனியா பார்க்க போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா, உங்க பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, ஏதாச்சும் சொல்ற பேச்சாச்சும் கேட்கறாளா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜோஷாவோட ஃப்ரெண்டும் கரெக்டா சொன்னீங்க ஆண்டி அப்படின்னு சொல்றான். மறுபடியும் நம்ம ஜோஷாவையும் ஜாஃபன்ஸையும் காட்டுறாங்க, ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து இருக்காங்க. உடனே நம்ம ஜோஷா கேக்குறா, உங்களுக்கு டீ வேணுமா, நான் வேணும்னா உங்களுக்கு ஸ்டாப் போட்டு தரேன்னு சொல்றா. இதை கேட்ட ஜாஃபன்ஸோ உனக்கு என்னதாமா பிரச்சனைன்னு கேட்கறான். உடனே நம்ம ஜோஷா சொல்றா, அது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டாவோட கவரை வச்சு என் முடிய டைப் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்னு சொல்லி அந்த கவர் எடுத்து ட்ரை பண்றா. அதை பார்த்த உடனே ஜாஃபன்ஸோ, ஓ இந்த கவரை இப்படியெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பாக்குறான். அப்புறம் அவளோட போன் சார்ஜ் ஆன உடனே சரி உங்களுக்கு நான் பே பண்றேன்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஜோஷாவோட லேப்டாப்பை எதர்ச்சியா பார்த்தா ஜோஷாவோட நாவல் பேஜ் ஓபன் ஆயிருக்கும். அதை பார்த்த உடனே ஓஹோ இவதான் அந்த ரைட்டரா நம்ம யூனிவர்சிட்டியில அட்மிட் ஆக போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்களேன்னு யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம மெடிக்கல் எக்ஸாமினரை எதுக்காக கில்லரா போர்ட்ரேட் பண்றவனோட ஸ்டோரியில அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஜோஷா சொல்றா, எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் அப்படின்னு. அதை கேட்ட உடனே ஜாஃபன்ஸோ சொல்றான், சைனீஸ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கிறவங்க எல்லாருமே நல்லா நாவல் எழுத முடியாதுன்னு. இதை கேட்ட உடனே ஜோஷாக்கு சாம கோவம் வருது, போடா சைக்கோ மென்டல் அப்படின்னு மனசுல திட்டிக்கிறா. இது இப்படி இருக்க ஜோஷாவோட அம்மா அப்பா அவளோட ஃப்ரெண்டு அவ ஹாஸ்டல் ரூமுக்கு போய் ஜோஷா எங்க இருக்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கிருந்த பொண்ணு சொல்றா, ஆண்டி அங்கிள் இங்க அப்படி யாரும் இன்னும் வரல, ஜூலோன்னு ஒரு பொண்ணு மட்டும் தான் வந்தான்னு சொல்றான். இது கேட்ட ஜோஷாவோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க, எங்க போனா இன்னுமே ஹாஸ்டலுக்கு வந்து சேரலையா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உடனே கால் பண்றாரு, பட் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஜோஷாவோட ஃப்ரெண்டு அவனோட டெக்னிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் வச்சு ஜோஷா இன்னும் யூனிவர்சிட்டிக்கே ரீச் ஆகலன்னு கண்டுபிடிச்சு சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் போய் அவளை கூப்பிட்டு வரேன்னு சொல்லவே அவங்க ரெண்டு பேருமே சரிப்பா போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவளை பார்த்த உடனே அவள் தலைமலை ஒண்ணு வெயின்னு சொல்றாங்க. நம்ம ஜோஷாவும் ஜாஃபன்ஸோவும் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ்ல ரீச் ஆயிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜாஃபன்ஸோ சொல்றான், லெஃப்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ரைட்ல ஹாஸ்டல் இருக்கு, நான் இப்போ பிஸியா இருக்கேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான்.
சரின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு இருக்கா. அங்க ஒரு ஸ்டாச்சுவை பார்த்து அது மாதிரியே நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. அங்க நம்ம ஜோஷா ஃப்ரெண்டு வந்து, அடியே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஃபோன் பண்ணாலும் உனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது, உங்க அம்மாவும் அப்பாவும் மேல செம காண்ட இருக்காங்க, இந்தா போனு அவங்க கிட்ட பேசுன்னு சொல்லி அவனோட போன் எடுத்து கொடுக்குறான். உடனே ஜோஷா அவங்க அம்மா கால் பண்ணி அம்மா அப்படின்னு கூப்பிடுறா. உடனே அவங்க அம்மா இருந்துகிட்டு அம்மான்னு கூப்பிட்டா மண்ட மலை குத்துவேன், உனக்கு ரொம்ப திமிரி ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜோஷா சொல்றா, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறமா நீங்க எவ்வளவு கத்துறீங்களோ கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா. அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, ரிஜிஸ்ட்ரேஷன் போறேன்டா வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் வரவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். அந்த டைம்ல செம வெயிலா இருக்கும், இவளை தவிர எல்லாருமே கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே அவர் இருந்துகிட்டு, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, சுத்தி முத்தி பாரு எல்லாரும் கொடை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி திட்டு இருக்கான். உடனே ஜோஷா அவளோட பேக்ல இருந்து கொடை எடுக்கிற, அடி பாவி இவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டே ஏன் நீ தரக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, ஏ எனக்கே தெரியாது எங்க அப்பா தான் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையை பிடிச்சிட்டு அவன் மட்டும் போயிட்டு இருக்கான். உடனே அவர் இருந்துகிட்டு, ஏ கூட நானும் இருக்கேன்டி எனக்கும் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் ஜோஷாவோட ரிஜிஸ்ட்ரேஷன் பில்டிங் வந்துடுது. உடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட, உண்டு எங்கன்னு கேட்க, இந்த வேற பில்டிங் சொன்னா, ஓகே ரொம்ப சந்தோஷம் நீ கிளம்பு, அதுவும் என்னோட லக்கேஜ் எடுத்துட்டு கிளம்பு, போய் ஹாஸ்டல்ல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அடி பாவி அட்லீஸ்ட் கொடையாச்சு கொடுத்துட்டு போடி கல்லஞ்சக்காரி அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அந்த இடத்த விட்டு அவனும் கிளம்பிடுறான். இது எப்படி இருக்க, ஜாஃபான்ஸோட ப்ரொஃபஸர் காட்டுறாங்க, அவர் ஏதோ சீரியஸா ஒரு கேம் விளையாடிட்டே இருக்காரு, ஆனா அதுல தோத்து போயிட்டே இருக்காரு. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஜாஃபான்ஸோ வரா, ப்ரொஃபஸர் நீங்க கொடுத்த இமெயில நான் பாத்துட்டேன், அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணிட்டேன், நீங்க ஒரு வாட்டி பாத்து சொன்னீங்கன்னா அதே நானும் ஃபுல் கண்டென்ட்டா எழுதிடுவேன் சொல்றான். அதை கேட்ட ப்ரொஃபஸரும், சரி ஓகே அதே பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. அதே டைம்ல ஜாஃபான்ஸோக்கு ஒரு கால் வருது, ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் கிட்ட வர சொல்லி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால எங்களால சமாளிக்க முடியல, கொஞ்சம் வாங்கன்னு சொல்லவே அவனும் சரின்னு வச்சிடறான். நம்ம ப்ரொஃபஸரும், சரி ஓகே நீ கிளம்புன்னு சொல்றாரு. மறுபடியும் அந்த கேம் விளையாடுறாரு, மறுபடியும் தோத்து போறாரு. உடனே நம்ம ஜாஃபான்ஸை கூப்பிட்டு, இந்த கேம் எப்படி விளையாடணும்னு கொஞ்சம் சொல்லன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கேம் பாக்குறதுக்கு தான் ஈஸியா இருக்கு, ஆனா எந்த பார்ட்டை டச் பண்ணாலும் தப்பு தப்புன்னு சொல்லுவோம். உடனே நம்ம ஜாஃபான்ஸோ அந்த கேமை சக்சஸ்ஃபுல்லா விளையாட முடிச்சிருவோம். அதை பார்த்த உடனே ப்ரொஃபஸருக்கு, ஐயோ ஏன்னா இவன் இவ்வளவு டேலண்டா இருக்கான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாரு. நம்ம ஜோஷாவை காட்டுறாங்க, அவ படிக்கட்டுல தட்டு தடு மாதிரி போயிட்டு இருக்கா, ஏன்னா அவளோட முடி அந்த கொடையில நல்லா சிக்கிட்டு இருக்கும், சுத்தி முத்தி யாராச்சும் இருக்கீங்களா, யாராச்சும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதே டைம்ல நம்ம ஜாஃபான்ஸ் அந்த இடத்துக்கு வரும், அவனோட ஷூஸை பார்த்துட்டு, ஐயோ சாமி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், என்னோட முடி நல்லா போய் மாட்டிக்கிச்சு இந்த அம்பரலாலன்னு சொல்லி அப்படியே மேலே தூக்கி பார்க்குற. அங்கே பார்த்தா நம்ம ஜாஃபான்ஸும் நிற்கிறாது. என்னதே நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவர் வந்துக்கிட்டு, என்ன நீ எங்கே பார்த்தாலும் நீயா தான் தெரியற அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கிளம்ப போகும்போது, ஐயோ சாமி எனக்கு கொஞ்சம் அதை எடுத்து விட்டு போறீங்களா அப்படின்னு சொன்னோன்னா அவனும் எடுத்து விட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் ஜாஃபான்ஸோட சின்ன வயசு ஃப்ரெண்டு உக்காந்துட்டு இருப்பா. அவளை பார்த்த உடனே, என்ன பண்ணுற நீ இங்கன்னு கேட்குறான். உடனே அவ சொல்றா, எனக்கு பெருசா எந்த வேலையும் இல்ல, அதான் இங்க வந்தேன்னு. அது மட்டும் இல்லாம நீ ஏன் சம்மர் வெகேஷனுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜாஃபான்ஸோ பார்த்து கேட்க, அதுவா எனக்கு இங்க நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது, அதனால ப்ரொஃபஸரோட இங்கே தங்கிட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு அவனோட வேலையை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜோஷாவும் லைன்ல போய் நிக்கிறா, லைன்ல நின்றுகிட்டே அவளோட நாவல் புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். இப்போ லைன்ல இருந்த ரெண்டு பொண்ணுங்க சொல்றாங்க, ஏ அங்க பாரு செம அழகா இருக்கால, அவ நம்ம சீனியர் தான் போல, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஷா பார்த்தா, அது ஜாஃபான்ஸோ. எனது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டா, ஐயோ நம்ம பேசின பேச்சுக்கு இவன் நம்ம கொலை பண்ணிடுவானோ, பேசாம நம்ம வேற கியூல போய் நின்னுக்கலாம் சொல்லிட்டு பக்கத்து லைன்ல போய் நின்னுப்பா. அதே டைம்ல ஜோஷாவோட ஃப்ரெண்டு தாவலிங் அங்க வருவா. காலையில இருந்து எத்தனை வாட்டி போன் பண்ண, ஒரு வாட்டியாச்சும் போன் எடுத்தியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. அது உடனே ஜோஷா சொல்றா, அதுவா அது ரொம்ப பெரிய கதை, நம்ம ஹாஸ்டல் ரூம் போன பிறகு நிதானமா பேசிக்கலாம், இப்ப வந்து லைன்ல நில்லு அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவ வச்சிட்டு இருக்க நாவல படிச்சுட்டே இருக்கா. என்னடி அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கேட்க, ஆமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் படிச்சு முடிச்சுட்டு உனக்கு தரேன்னு சொல்லி சொல்றா. ஆனா அவ ஃப்ரெண்டு இருந்துகிட்டு, ஐயோ நமக்கு இந்த படிப்பெல்லாம் ஆகாதுப்பா, நீயே படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. நம்ம ஜாஃபான்ஸோ அவனோட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அதெல்லாம் அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்து பேசுகிறான். அவங்க அம்மா இருந்துகிட்டு, என்னோட ஃபோனில் நெட்டு கனெக்டே பண்ண முடியல, என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்கு, ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஜாஃபான்ஸ் நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். இது இப்படி இருக்க ஜோஷாவோட அம்மாவும் அப்பாவும் அவள் தங்க போகிற ஹாஸ்டல் ரூமில் உக்காந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவளோட பெட்டு எதுவாக இருக்கும், எதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா இருந்துகிட்டு, பேசாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி போட்டு எல்லா இடத்தையும் தொடச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட் அந்த டைமுக்கு ஜூலோன்னு ஒரு பொண்ணு வரா. அவங்கள பார்த்த உடனே, நீங்கள் யாருன்னு கேட்குறா. அவங்க இருந்துகிட்டு, நான் ஜோஷாவோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அவளோட பெட்டு கிட்ட போகிற அங்கே இருக்க டெஸ்கில் அவளோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாள். அதுல இருந்த ஒரு பெயிண்டிங் பேப்பர் நல்லாவே நனைஞ்சு போயிட்டு இருக்கும், இந்த வேலையை யார் பண்ணீங்கன்னு கேட்க, உடனே அங்க இருந்த பொண்ணு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. அப்போ ஜோஷாவோட அப்பா சொல்றாரு, சாரிம்மா நான் தான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேனா, தண்ணி போட்டு தொடச்சிட்டு இருந்தேன், ஒரு வேலை அதுதான் ஊந்துருக்குமோ அப்படின்னு சொல்லி. அதை கேட்ட ஜூலுக்கு செம டென்ஷன் ஆயிடுது. இது எப்படி இருக்க ஜோஷாவோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற டைம் வருது. அந்த டைம்ல அழுதுட்டு இருக்கா, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு, என்னாச்சு திடீர்னு கேக்குறா. அதுக்கு உடனே நம்ம ஜோஷா சொல்றா, இந்த நாவலோட கிளைமேக்ஸும் ரொம்பவுமே டச்சிங்கா இருக்கா, அதான் அழுக வந்துடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜாஃபான்ஸோவும் இது எல்லாத்தையுமே கவனிக்கும். அப்புறம் அவளோட ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம்ல மறுபடியும் ஜாஃபான்ஸோக்கு ஃபோன் வருது அவங்க அம்மா கிட்ட இருந்து. இந்த டைம் அவங்க அம்மா கிட்ட கத்தாம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிதானமா சொல்லிட்டு இருக்கான். அடிக்கடி நம்ம ஜோஷாவை பார்த்துட்டு இருக்கா. இதை ஜாஃபான்ஸோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொன்ன இல்லையா, அவளும் நோட் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு இப்போ இவன் இப்படி பாக்குறான் இவளை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம ஜோஷாவும் அவளோட ஃப்ரெண்டும் ஹாஸ்டல் ரூம்க்கு என்டர் ஆகுறாங்க. நம்ம ஜூலு இவங்களை முறைச்சிக்கிட்டே வெளில போறான். சீன்ல ஜோஷா அவளோட அப்பா
அப்பாவையும் அம்மாவையும் வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்க போறா. உடனே அவங்க அம்மா இருந்துகிட்டு, உன்னோட ரூம்மேட் ஜூலு அவ்வளோ நல்ல பொண்ணாலாம் எனக்கு தெரியல, கொஞ்சம் அவகிட்ட தள்ளியே இருந்து சொல்றாங்க. உடனே நம்ம ஜோஷா சொல்ற, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இந்த மாதிரி பின்னாடி தப்பா பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஜோஷாவும் அவளோட ரூம்மேட்டும் ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க. அங்க இருந்த ஒரு பையன் ஜோஷா கிட்ட போய், உன்னோட கான்டாக்ட் டீடைல்ஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறான். உடனே ஜோஷா எதுவுமே பேசாம சைலண்டா நிக்கிறா. உடனே அவர் இருந்துகிட்டு, நான் உன்னோட சீனியர், ஆர்ட் டிபார்ட்மெண்டோட சீனியர், உன்னை பார்த்த உடனே கான்டாக்ட் டீடைல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு, அதான் கேட்கறேன்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட உடனே நம்ம ஜோஷா, அவளுக்கு சைனீஸே தெரியாத மாதிரி வேற ஒரு லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி பேசுறா. இது எல்லாத்தையுமே நம்ம ஜாஃபன்ஸ் அவன் கவனிச்சுட்டு இருப்பான், ஏன்னா அவனும் அந்த மார்க்கெட்ல தான் இருக்கும். இதை பார்த்த அந்த பையன், ஒருவேளை இவளுக்கு சைனீஸ் தெரியாது போல இருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். உடனே நம்ம ஜோஷாவோட ரூம்மேட் கேட்கறான், எப்படி நீ ஜாப்பனீஸ் இவ்வளவு நல்லா பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா, நான் பேசின ஜாப்பனீஸா? நான் பேசினதும் சைனீஸ் தான், அது கொஞ்சம் ஃபாஸ்டா பேசினா பாக்குறதுக்கு ஜாப்பனீஸ் மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம ஜாஃபன்ஸ் அவன் அந்த இடத்த விட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். அப்புறம் கேன்டீன்ல அவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஜோஷாவோட ஃப்ரெண்டு சொல்றா, நீ தான் நம்ம ரூம்லயே சம்பாதிக்கிறவர், நீ தான் எங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உன்னோட நாவல் மூலியமா நீ எவ்வளவு சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஜோஷா இருந்துகிட்டு 82 ரூபாய் சம்பாதிக்கிறேன், என்னது ஒரு நாளைக்கு 82 ரூபாவா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல 2 மாசத்துக்கு அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஜோஷாவோட ரூம்மேட் கேட்கறா, எந்த மாதிரி நாவல் எழுதுறேன்னு சொல்லி கேட்க, ஃபாரன்சிக் பேஸ்ட் நாவல் எழுதுறேன்னு சொல்றா. நைட்டு யாருக்குமே தெரியாம அந்த ஃபாரன்சிக் லேபுக்குள்ள போறா. அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா. திடீர்னு யாரோ வர சவுண்ட் கேட்க, அங்க இருக்க டெஸ்க் கீழே போய் ஒளிஞ்சுப்பா. அங்க வேற யாரும் வரல, நம்ம ஜாஃபன்ஸோ தான் வந்திருப்பான். என்னடா இது, நம்ம லேப்ல யாரோ இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஜோஷாவோட கீச்சேனை பாத்துடுறான். இந்த கீச்சேனை நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே அப்படின்னு யோசிக்கும் போது அது ஜோஷா அதை கண்டுபிடிச்சிடுறான். இவ எதுக்கு இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமா போய், எவ்வளவு நேரம் தான் ஒளிஞ்சிட்டு இருக்க போற, வெளில எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம ஜோஷாவோ வெளில எழுந்து, நம்ம ஜாஃபன்ஸோ திரும்பி பார்க்காம, யாருன்னே தெரியாம, யாரா இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே அப்படி பண்ண மாட்டேன், நான் இங்கிருந்து கிளம்பிடுறேனே அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே நம்ம ஜாஃபன்ஸோ, போ இங்க இருந்து அப்படின்னு சொல்றான். சரி யாரா அதுன்னு சொல்லிட்டு தெரியும் பார்த்தா நம்ம ஜாஃபன்ஸ் தான் நின்றுட்டு இருப்போம். அவனை பார்த்த உடனே, மறுபடியும் நீயா அப்படின்னு சொல்றான். மறுபடியும் லேப் விட்டு வெளில வந்து அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜாஃபன்ஸ் ஜோஷா கையில வச்சுட்டு விளையாடிட்டு இருக்க அந்த மண்டோட புழுங்கிட்டு லேபுக்குள்ள போறான். உடனே நம்ம ஜோஷாவோ பின்னாடியே வரா. உடனே அவன் திரும்பி நின்று, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வந்த உள்ள அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா டோர் லாக்ல இல்ல அதான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஜாஃபன்ஸோ, சரி ஓகே இனிமே இங்க வராத, போய் இங்க இருந்து அப்படின்னு சொல்லி அமைச்சு விட்டுடுறான். நம்ம ஜோஷாவோட அம்மா அவளுக்கு கால் பண்ணிருப்பாங்க. அவ எடுத்து பேசுறா, ஆமா நாங்க போயிட்ட பிறகு நீ உக்காந்து அழுதியா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. உடனே நம்ம ஜோஷா சொல்றா, சாச்சா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படி. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, நல்லபடியா இரு, நல்ல பொண்ணா நடந்துக்கும். ஆமா உனக்கு மிலிட்டரி ட்ரைனிங் இருக்குல்ல, அது எப்பத்துல இருந்து அப்படின்னு கேட்கறா. ஓ அதுவா, இன்னும் 3 நாள் தொடங்கிடும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவ போனை வச்சிருவா. அவங்க அப்பா இருந்துகிட்டு அந்த போனையே உருத்துருத்து பாத்துட்டு இருக்கு. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, ஏங்க நம்ம பொண்ணு எப்பவோ போன் வச்சு நீங்க என்ன அழுது இருக்கீங்களா, நம்ம பொண்ணு ஹாஸ்டல் தாங்க போயிருக்கா, மாமியார் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஜோஷாவோட ரூம்ல எல்லாரும் படுத்துடுறாங்க. நம்ம ஜோஷா அப்பாவையும் அம்மாவையும் ரொம்பவுமே மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அழுறா. பக்கத்துல இருக்க பொண்ணும், என்னோட தாத்தாவை நான் ரொம்பவுமே மிஸ் பண்றேன் சந்திக்கிறேன்.